வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. ஒரு நாளைக்கு மச்சமல்லாத கிடாய்
ஆயிரம் குட்டி குடிக்கவனுக்கு ஒரு சேவல் பத்து எப்படி பத்தம்? சேவல் பத்தாது. மிகவும் மிகவும் என்ன வேணும் சொல்லு சார். அவர்களுக்காங்களே சிறுவர்கள் சிறுவர்கள் எவனையாவது பிடித்து எனக்கு தோறாக சரி என்னைய படுத்துக்கிறாங்களே அவர்களை விரட்டி பிடித்து சரி ஈரலை மகிழ்ந்து ஈரலா என் பசியெல்லாம் தீர்க்க வேண்டும். பதிலோ என் பசியெல்லாம் தீர்த்தால்தான் என் கோபம் எல்லாம் தனியும். இப்பொழுது அங்க பாரு அங்க ஒருத்த ஒண்ணு கடிச்சுட்டே ஓடுறான் பாரு. காரிய பட்டி போயிட்டாங்க ஒண்ணு கடிச்சுக்கிட்டே காரிய பட்டியே ஒருத்த ஓடிட்டேன் ஒண்ணு கடிச்சுட்டு ஓடுறான் பாரு. தம்பி விடாடா இருக்கிற ஒரு அஞ்சாறு நாள் மட்டும் கருப்பசாமிய பரிகாரம் சொல்லி தின்னுடுவாங்க இல்லாடுறது எல்லா வாழும் போயிட்டு ஒரு நாலு பயம் மட்டும் எடுத்துக்கலாம் பாரு. ஏன் சிறுவர்களை வளர்த்த வேண்டும்? சிறுவயதுதான் தவறு செய்கின்ற எண்ணம் வரும். அப்படி தவறு செய்கின்ற எண்ணம் வந்தால் தவறு செய்து விட்டால் நமது ஊரிலே கருப்பண்ண சாமி இருக்கிறார். தவறு செய்தால் நம்மளை காவி கொடுத்துடுவார் என்ற பயம் இருக்க வேண்டும். ஆகையால் தான் சிறுவர்களை மிரட்டினேன். ஏனென்றால் இந்த கருப்பண்ண சாமி மறு காவி குடிக்கிறவன் கிடையாது. எனக்காகத்தானே நாட்டு மக்கள் ஆடு கோழி பன்றி அன்று எனக்கு காவி கொடுக்கிறாள். அப்படி இருந்தும் மனிதர்களை இந்த கருப்பன் எப்ப அவர்களை காவி குடிப்பன் என்றால் எந்த எல்லையிலும் காவலி புரியும் பொழுது நான் நீதிமன்றம் வரும் பொழுது எந்த ஒரு மனிதரும் எந்த ஒரு பெண்ணும் சரி எந்த ஒரு ஆணும் சரி தவறு செய்துவிட்டு இந்த கருப்பன சாமி நீதிமன்றம் வரும்பொழுது என் எதிரே வந்தால் கருப்பன் காவி கொடுத்தால் மனித காவி கொடுத்தால் உடனே உயிரை எடுக்க அவர்கள் ரத்தத்தை சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக உடம்பை இழக்க செய்வேன். என்னுடைய உடம்பு போலவே அவர்களை கருக்க செய்து அவர்கள் இறுதியாக அவர்களை உயிரையே காவி அழகர்மலை எல்லைக்கு எப்படி இந்த கருப்பன் வந்து அழகர்மலை எல்லைகளே 18 திருவர்கள் அழகர்மலையானை பூஜிக்கு வரும் பக்தர்களிடத்தில் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார்கள். மலையாள தேசத்திலே பிறந்ததா மலையாள மந்திரங்கள் கற்றுக்கொண்டிருந்தேன். அழகர்மலையான் அழைப்பு விடத்தான் மகனே கருப்பா என் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் இடத்திலே அரக்க குணம் அடைத்த கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக எனக்கு அழகர்மலை அடிவாரத்தில் வீச்சலமாக கைபிடித்து என்று கட்டளையிட்டார் அழகர்மலையா. அழகர்மலை அடிவாரத்தில் நான் வீச்சலமாக கைபிடித்து எல்லைக்கு அவள் புரியும் பொழுது 18 திருடர்கள் வந்தார்கள். திருடர்களை இனிமேல் எங்குமே நீங்கள் கொள்ளையடிக்க கூடாது. இனிமேல் திருந்து வர வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தேன். கேட்கவில்லை வளர்த்து வேணும். அரே கருப்பா நீ ஒருவன் நாங்கள் 18 பேர் முடிந்தால் யுத்தத்திற்கு வா என்று அழைத்தார். எடுத்தேன் வீச்சரவாளை வெட்டினேன். 17 பேர் 18 பேர் 18 பேரின் தலையை வெட்டி வீசிவிட்டேன். 18 முன்னகரை என்ன செய்வது என்று அழகர்மலையிடம் முறையிட்ட பொழுது மகனே கருப்பா இந்த 18 முண்டைகளையும் உன் காலிலே 18 முண்டைகளையும் உன் பெரு விரலிலே மிதித்துக் கொள். இனிமேல்
திருடு போவனோ, கொள்ளையடி போவனோ, பொய் சொல்லுவனோ, உன்னை மிஞ்சி இங்கு வர முடியாது. அப்படியே வந்தாலும் உன் பாதத்திலே இருக்க 18 பேர் மிதிப்பட்டு கிடக்கிறார்களே, அவர்களை பார்த்தாலே நமக்கு இந்த கதிதான் என்று கட்டளையிட்டார். அதன் பிரகாரம் அந்த 18 முண்டைகளையும் என் பாதத்திலே மிதித்து 18 படி வெறிகிறப்பன், 18 படி வெறிகிறப்பன் என்று அப்படி எல்லைக்காவல் சொல்லும் போது யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவன் என் கனவில் வந்து, மகனே கொல்லிமலை சின்னகரப்பா, 18 படி வெறிகிறப்பா, ஆபத்து மகனே, ஆபத்து ஆபத்து என்று அழைத்திருக்கிறான் அந்த பெண்ணாகப்பட்டவன். எந்த ஒரு பெண்ணுக்கு ஆபத்து என்றாலும் இந்த கருப்பண்ண சாமி முன்னின்று காக்க வேண்டும் அல்லவா? இருந்தால் இந்த கொல்லிமலை எப்பேற்பட்ட மலை, அழகவரை எப்பேற்பட்ட மலை என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும் அல்லவா? ஆடுமை அழகர் மலை, ஆடுமையும் அழகர் மலை, அருகருக்கும் தென்மாதுரை குட்டிமையும் கொல்லிமலை, என் தம்பிக்கு கூட இருக்கும் குட்டிமையும் கொல்லிமலை, குட்டிமையும் கொல்லிமலை உடலுக்கும் ஆடுமையும் அடுமையும் அழகர் மலை.
தம்பி சின்னகரப்பா, மாங்கலம் ஒன்று அகட்டும். அகட்டும் தம்பி. அண்ணா, அழகரமான எல்லையிலே எல்லையிலே 18 மணி மீது ஏறி நின்று பேச்சரமாக விழித்து எல்லைக்கு அவர் வலிக்கும் பொழுது, அண்ணா 18 மணி கருப்பு, ஆபத்து 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 என்றாயே, என்ன காரணம் தம்பி? அண்ணா, நான் அந்த கொல்லிமலை அமர்ந்து கொண்டிருக்கின்ற போது யார் என்று தெரியவில்லை. கூட்டாட்சி குரும் கோவிலகத்தலை வனம், அந்த வனத்தில் அகப்பட்டவன் ஒரு வெண்ணகப்பட்டவள் மகனை சின்ன கருப்பு எனக்கு ஆபத்து ஓடி வா ஓடி வந்து அழைப்பு கொடுத்திருந்தாள். அதனால் வேகமாக வந்து அண்ணன் தாங்கள் உருவட்டு சென்றால் எப்படி இருக்கும் என்று அழைத்து சென்று இருவரும் சென்று அந்த பெண்மையாளர்களை தாங்கள் அழைத்து அழைத்தேன். தம்பி, என்ன ஆச்சரியம்! அழகர்மலை எல்லையிலே காவல் புரியும் பொழுது என்னுடைய கனவிலும் அந்த பெண்ணாகவும் பட்டவள் வந்தாள். உன்னுடைய கனவில் வந்திருக்கிறார் என்றால் பெண்ணுக்கு ஆபத்தா யாருக்கு ஆபத்து என்று தெரியவில்லை. நாமல் இருவரும் ஒன்று சேர்ந்தால் நான் குழுவழக்க பாரியும் வேட்டையாடி சொல்வதன் வழக்கம். ஆகையினால் வில்லுகள் அம்புகள் இலத்திகள் வாயுகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆயுதமும் எடுத்துக்கொண்டு இந்த கருப்பண்ணசாமி வேட்டைக்கு செல்லும் பொழுது நமக்கு முன்னதாக வேட்டை நாய்கள் கருணாய் சின்னாய் என்று சொல்லக்கூடிய வேட்டை நாய்களை முன்னே வேட்டைக்கு செல்வோமா? திறப்புடன் செல்வோம். பிளம்புதான் அடுத்த சின்ன கருப்பு சித்தக்கேரா கண்ணீர் போன்ற
என்ன சிக்கிருக்கிறது என்று பார்த்துவா தம்பி. அண்ணா செட்டு வட கண்ணிகளே சிறு குறி ஒன்று மாட்டி விட்டதா? சிறு குறி ஒன்று மாட்டி விட்டது. அதோ பார்த்தாயா அண்ணா, ஒரு மானாகப்பட்டது ஓடிக்கொண்டிருக்கிறது பார்த்தாயா அண்ணா? தம்பி அண்ணா, இந்த கருப்பண்ண சாமி வேட்டைக்கு வந்து வேட்டைக்கு சென்றா நெருங்கையோடு சொல்லலாமா? அந்த மானாகப்பட்டதை பிடிக்க வேண்டும் தம்பி. அகட்டம் அண்ணா, புறப்படு செல்வோம். மானக்கிழ கண்ணீர் போ கண்ணீர் போ தம்பி மகையோரம் ஒரு ஆச்சரியம். மகனாக வந்தது வெள்ளை முயலாக மாறி அதோ வார்த்தாயா நார்த்தமலை தென்பகுதியிலே அந்த கூத்தாட்சி வல்லம் கோபரகத்தாலே வனம் சங்கம் முதற்குள்ளே முதற்குள்ளே இருச்சம் முதற்குள்ளே அந்த வெள்ளை முயலாக மாறி ஓடிக்கொண்டிருக்கிறது வார்த்தாயா? பரவப்படணா செல்வம். தம்பி, அந்த வெள்ளை முயலானது முயலானது இந்த கருப்பண்ணசாமி கையாலே கையாலே தொட்டிருக்க வேண்டும். இதோ நம்மளுடைய ஈட்டியை வாய்ச்சி அகட்டவனா அந்த வெள்ளவிகளை குத்தி எடுக்க வேண்டும் தம்பி. பரவாயில்ல சிறப்பா மேனி கருக்க கண்கள் சிவக்க கடல் முதலில் ஈட்டிவிட்ட இடத்திலே ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கலாமா? உண்மை. இந்த வனத்தில் உள்ள மூலிகையை பறித்து ரத்தத்தை நிறுத்த வேண்டும். அப்படியே ஆகட்டும்டா. அது மட்டுமல்ல, ஓனா கொடியரத்து ஊஞ்சல் கட்டி இந்த வனத்தில் உள்ள மலர்களை பறித்து தாளாட்டு பாடினார் பாடுவோம். அந்த தாயுடைய கோபம் எல்லாம் தனிந்த பிறகு யார் என்று கேட்டுக் கொள்வோம். ஆகட்டும் அண்ணா. இப்பொழுது தாளாட்டு பாடுற நேரம். எல்லாம் தாளாட்டு பாடுனா தூங்க வைக்க தாளாட்டு பாடுவாங்க. ஆனா உண்மையாலுமே தாளாட்டு பாடுறது எதுக்குன்னா, ஒரு கோபத்தை தணிக்கணும்னா தாளாட்டு பாடினா அந்த கோபம் எல்லாம் தணிந்து விடும். ஆகையினால் இப்பொழுதும் நமது மாரியம்மன் காளியம்மன் முத்துமாரியம்மன் அனைத்து ஆலயங்களிலும் இந்த நான்காம் தாமத்திலே அந்த ஆயி மகமாய் ஆயிரம் கண்ணுடையால் அந்த தாயமங்கலத்து முத்துமாரியும் ஊஞ்சலிலே அமர வைத்து ஐயர்வார்கள் தாளாட்டு பாடி அந்த அந்த தாயை சாந்தப்படுத்துவார்கள் கோபத்தை தணிப்பதற்காக. ஆகையினால் பெண்கள் எல்லாம் குழம்பு சத்தமும் இங்கு உள்ள சிறுவர்கள் எல்லாம் கைதட்டி விசிலடித்து ஆரவாரம் செய்யும்படி கேட்டுக்கொண்டு தயவு செய்து பெண்கள் எல்லாம் குழம்பு சத்தம் போடுங்க. ஏன்னா பும்மி
தம்பி சத்தமும் குடும்ப சத்தம் வந்தா அந்த தாயுடைய கோபமும் தணிந்து யார் யாரு கும்மி தட்டி குழவை சத்தம் இடுகிறீர்களோ அந்த தாயமங்கலத்து முத்துமாருடைய அருளால் அந்த தாயுடைய சூழ்நாயுதம் எப்படி வளர்ந்ததோ உங்க குடும்பம் எல்லாம் வளரும் என்று சொல்லி தாய்க்கு தாளாட்டு பாடுகிறோம். இங்கு வீட்டிலிருக்கும் காளிதேவி அம்மா சந்தன மல்லிகையில் துரி கட்டி போட்டேன் தாயினி நம்பலரு தாளிலல்லோ வேப்பில வீசி கொண்டு பாட்டு படிச்சேனே கேட்டு நீ நம்பலரு தாளிலல்லோ இந்த உலக யாரும் தாய்க்கு
பொழுது ஏழு முத்துமாரையும் ஏழு அக்காதைகளும் ஒன்று சேர்ந்தால்தான் அந்த தாயகப்பட்டவர் ஒரே ரூபம் பெற்று யார் அண்ணவர் எதற்காக அழைத்தார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது அருளளிக்க போகிறோம். அமர்ந்திருக்கிற சிறு குழந்தைகள் போல விழா கமிட்டியாளர்கள் ஒரு ஏழு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளை இந்த தூர் உணவு அளிப்பாங்க. சாமி அழைக்க போறோம். அப்படியே
கொஞ்சம் கொத்தமல்லி அம்மை வரைக்கப்படுகிறவள் கொள்ளையூர் மொத்தமாக அம்மா கொத்தமல்லி அம்மை எனக்கு தாயே உன் கோவிலுக்கு வந்து முடிக்கானைக்கு செலுத்தி கண் மலர்களை காலைக்கு செலுத்துகிறேன் என்றா கொத்தமல்லி அம்மை இருக்கக்கூடியவள் கொள்ளையூர் மொத்தமாக கொள்ளையூர் எல்லா இருந்தாலும்
பாதத்திலே கட்டப்பட்டு உங்கள் அனைவரும் இந்த கருப்பூரசாமி அருளால் ஆயி மகமாயி என்ற சித்திரக்கால அம்மன் அருளாலும் நெஞ்சரும் வாழ வைக்க வேண்டும், வாழ வைக்கும் என்று கருப்பசாமி கையில திருமணம் தருவார்கள். இல்லை கொஞ்சம் மேல வாங்க, என்ன திருமணம் மேல வா, இந்த போட்டு வந்து எல்லாரும் கூட்டம் கம்மியாக தான் இருக்கு. எல்லாரும் கழகத்தை தொட்டு கும்பிட்டு உன் மனசார கண்டிக்கங்க. உங்க குடும்பத்துல எந்த ஒரு குறை இருந்தாலும் இன்றோடு அந்த குறை நீங்கி கட்டி பெருகி பால் பாட பார்க்கணும். எந்த முகம் போனாலும் தங்கமுகமா வரணும்னு சொல்லி இந்த கருப்பண்ண சாமியை கையால திருநூறு வாங்க. நீங்க செலுத்துற காணிக்க நாடக நடிகர்களோ ஏஜென்ட்களோ வச்சுக்க மாட்டோம். அந்த சமயபுரத்து முத்துமாருடைய உண்டியலுக்கு சென்று இந்த காணிக்கையை செலுத்துகிற காசு. உங்களால முடிஞ்ச காணிக்கையை செலுத்தி அந்த சமயபுரத்தால் மனசு நினைச்சு காணிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இங்கே கருப்பசாமி கையில திருமல் வாங்கும்படி உங்களை பணிவோடு கேட்டுக்கிறோம். எல்லாரும் வாங்க. எல்லாம் அப்படியே